கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய தண்ணி குடிக்கணுன்ற பழக்கம் எல்லா மனிதர்கள்கிட்டையுமே இருந்தாலும் நமக்கு போதுமான நேரம் கிடைக்கிறதில்ல. காரணம் நம்மளுடைய வேலையோட அந்த பளு. இப்போ வேலை பளு காரணமாக என்ன ஆகுதுன்னா தண்ணி கொடுக்குற தண்ணி குடிக்கக்கூடிய அந்த நேரத்தையும் நம்ம மறந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா உடல் ரீதியான பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துடும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு, அதாவது உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க, அந்த தண்ணீர் குடிப்பதற்குண்டான அந்த எளிய வழிமுறை உங்களுக்கு என்ன சொல்லும், அதாவது உங்கள் மொபைல்லேயே நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்ல வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கோடைக்காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மடக்கு மடக்குன்னு தண்ணியை அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் மழைக்காலம் அல்லது குளிர்காலம் அப்படின்னா தண்ணீர் பருகவே நாம் மறந்துடுவோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை அப்படி இல்லைன்னா குளிர்காலங்களில் நாக்கு வறட்சி அடையாமல் இருப்பதனால என்ன ஆகுதுன்னா தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமே நமக்கு வராமல் போயிடுது. ஆனால் நம்ம உடலுக்கு தண்ணீர் மிகவும் அவசியம். அதனால் தினமும் நம்ம உடல் எடைக்கு ஏற்ப தண்ணியை நம்ம குடிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த கட்டாயத்துக்கு இப்போ இருக்க மக்கள் எல்லாமே தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி அந்த குறித்த நேரத்தில் தண்ணி பருகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒரு ஆப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய அவைலபிள், ஃப்ரீ தாங்க. இதை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் கேட்குற பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துடுங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதாவது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்பில் கேட்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்கள் உண்மையான அந்த பதிலை கொடுக்கணும், அவ்வளோதான். அப்படி நீங்கள் ஃபுல்லான அந்த ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத அந்த ஆப்பில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி அதுவும் ஒன் ஹவருக்கு இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த வேலையில் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டாகல் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் வேலை செய்கிற அந்த மும்முரத்தில் நீங்கள் தண்ணி குடிக்க மறந்துட்டீங்கன்னா தான் இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படும், ஓகேங்களா? அப்படி இல்லை எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த ஞாபகம் நான் மறக்க மாட்டேன், தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு தேவையான அளவுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே போதுமானது, ஓகேங்களா? இந்த வீடியோட நிறைவு பகுதி நான் வந்துட்டேங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதை பற்றின டவுட்ஸோ ஃபீட்பேக்கோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதே எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.